இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தட்டைக்கொட்டை அரிசியும் பருப்புன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம், சென்னை பக்கத்தில் காராமணின்னு சொல்லுவாங்க. இது ஓகே, ஒரே சாதமாக பிரியாணி மாதிரி இல்லாமல் வேறு பருப்பு சாதம். ஸோ காராமணி நான் தட்டைக்கொட்டை வேக வச்சு வச்சுருக்கோம், வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சது. இது வந்து மசாலா அரைக்கிறதுக்காக. வரமிளகாய், ஜீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, இது தாளிக்கிற ஐட்டம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம வந்து அரிசி வச்சு மசாலா போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போன உடனே வேக வச்ச காராமணியை போட்டுடலாம். அது கூடவே ஊற வச்ச அரிசியும் ஒன்றா போட்டுடலாம். இது வந்து நீங்கள் போடுற ஒரு ஆளாக்கு கணக்கு, சின்ன ஆளாக்கு ஒன்று கணக்கு பண்ணிங்கன்னா அதில் கால்வாசி தட்டைப்பயிறு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வேக வச்சு எடுத்த தண்ணி தான் அரிசி வேகிறதுக்கு. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து குக்கர் வச்சு மூடி 3 இல்லைனா 4 விசில் விட்டால் போதும். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே ஊற்றிடுங்க. எதுக்குன்னா அரிசி தனித்தனியாக பளபளன்னு வரும். முட்டைப்பொடி மாஸ், ஆம்லேட்,